இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் கண்ட்ராக்டியல் ப்ரோட்டீன்ஸ் இன் லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் கண்ட்ராக்டியல் ப்ரோட்டீன். ஸோ கண்ட்ராக்டியல்னாவே கண்ட்ராக்ஷன் ஆகணும். இப்போ நம்ம மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுது இல்லையா? ஸோ நம்ம ஒரு வேலை செய்யும் போது அது கண்ட்ராக்ட் ஆகுது, கண்ட்ராக்ஷன் ஆகி நம்ம அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்குது நம்மளோட கை கால்களை. ஒரு வெயிட் தூக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி நடக்குது? ஸோ அந்த மசிலில் வந்து கண்ட்ராக்டியல் ப்ரோட்டீன் இருக்குது. அந்த ரெண்டு கண்ட்ராக்டியல் ப்ரோட்டீன் எதுன்னா ஆக்டின் அண்ட் மயோசின். ஸோ அந்த மயோஃபிலமெண்ட்ஸில் ஆக்டின் அண்ட் மயோசின் இருக்கிறதுனால தான் கண்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ் ஏற்படுது. ஸோ அந்த ஆக்டின் அண்ட் மயோசினை வந்து தின் ஃபிலமெண்ட் அண்ட் திக் ஃபிலமெண்ட்டாக பிரிக்கலாம். இங்கே ஃபஸ்ட் திக் ஃபிலமெண்ட். ஸோ இந்த திக் ஃபிலமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மயோசின் ப்ரோட்டீன் தான் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மயோசின் ப்ரோட்டீன் எப்படி இருக்குன்னா பண்டில் மாதிரி இருக்குது. அந்த பண்டிலில் ஹெட்டு இப்போ இதை மாதிரி இருக்குது, பாருங்க, காட்டுருங்க ஒரு நிமிஷம். இதோ இங்கே பாருங்க, த மயோசின் ஃபிலம், இதுதான் திக் ஃபிலமெண்ட். இந்த திக் ஃபிலமெண்ட்டில், இந்த திக் ஃபிலமெண்ட்டில் ஹெட்டு, ஹெட் இருக்கா? அந்த ஹெட்டு, இந்த ஹெட்டோட ஹெட்டு ஒரு பக்கம் ஹெட், ஆப்போசிட் சைடு வந்து டெய்ல். ஓகே, இந்த டெய்ல், இந்த பாருங்கள் இந்த டெய்ல் இருக்கு இல்லையா, இந்த டெய்ல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஓகே ஒரு பண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த மயோசின் தான். இப்போ இந்த மயோசினில் இந்த ஒரு ஹெட்டை மட்டும் தனியாக எடுத்து சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து ஹெட் இருக்கு இல்லையா, இந்த ஹெட்டில் ஒரு ஆக்டின் பைண்டிங் சைட், ஆக்டின்னா தின் ஃபிலமெண்ட், அந்த ப்ரோட்டீன் வந்து சேர்ற இடம் வந்து பைண்ட், அதாவது இந்த மயோசினோட சேர்ந்து இருக்கிற அந்த பகுதியும் இந்த ஹெட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அந்த ஹெட்டுக்கு அந்த ஹெட்லேயே ஏடிபி பைண்டிங் சைட்டும் இருக்குது. ஏடிபி இருக்கணும், ஏடிபி தான் எனர்ஜி மசிலுக்கு கொடுக்கணும், அந்த எனர்ஜியை வச்சு தான் நம்ம வேலை செய்ய முடியும். ஓகேவா? அண்ட் இந்த ஹெட் ரீஜனுக்கிட்ட ஹெச்எம்எம், ஹெச்எம்எம்னா ஹெவி மீரோமயோசின். அண்ட் டெய்ல் வந்து லைட் மீரோமயோசினை ஃபார்ம் பண்ணுது. இந்த மீரோமயோசின்னா என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ இந்த திக் ஃபிலமெண்ட்டு இது புரிஞ்சிடுச்சு இல்லையா? இப்போ அதாவது ஒவ்வொரு மயோசினும், மயோசினும் இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் மயோசினுன்னு சொன்னோம். இந்த மயோசின் எல்லாமே வந்து மோனோமர், மோனோமர் கால்ட் மீரோமயோசின். மோனோமர்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அது உங்களுக்கு எக்ஸாம்பிள், நான் இங்கே வந்து டிஎன்ஏவை எடுத்துக்கிறேன். நீங்கள் படிச்சிருப்பீங்க டிஎன்ஏ வந்து பாட்னியில் எயித்து லெசனில் படிச்சிருப்பீங்க. அந்த தட் இஸ் டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் பாலி நியூக்ளியோடைட். ஸோ இப்போ நம்ம ஒரு நியூக்ளியோடைட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா பாஸ்பரஸ் சுகர் நியூக்ளி, அதாவது இது நைட்ரஜன் பேஸ். ஸோ நைட்ரஜன் பேஸ் சுகர் ஃபாஸ்பரஸ் இந்த மூணும் சேர்ந்தது ஒரு மோனோமர், ஒரு நியூக்ளியோடைட். இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு நியூக்ளியோடைட், இங்கே ஒரு நியூக்ளியோடைட், அந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருந்ததுன்னா அதை என்னவா ஃபார்ம் ஆகுது, பாலிமராக ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இந்த மயோசின்ன்றது வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், பல மீரோமயோசின் சேர்ந்தது தான் ஒரு மயோசினாக ஃபார்ம் ஆகிருக்கு, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஈச் மயோசின் மாலிக்யூல் இஸ் மேட் அப் ஆஃப் அ மோனோமர் கால்ட் மீரோமயோசின். அண்ட் இந்த மீரோமயோசினில் வந்து ரெண்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதில் ரெண்டு ரீஜன்ஸ் இருக்குது, ஹெட் ரீஜன் டெய்ல் ரீஜன். இப்போது மீரோ அதாவது இந்த மயோசினோட ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஹெட் ரீஜன், இதுதான் அந்த ஹெட் ரீஜன். இந்த பகுதி வந்து ஆர்ம் ரீஜன், இது டெய்ல் ரீஜன். ஓகே, இப்போ ஓகே கிளியர் ஆகிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஷார்ட் ஆர்ம், இந்த ஷார்ட் ஆர்ம் இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஷார்ட் ஆர்மில் என்ன இருக்குது, ஹெச்எம்எம். ஹெச்எம்எம்னா என்னன்னு சொன்னேன், ஹெவி மீரோமயோசின்,
அது எங்கே இருக்குது? அந்த ஷார்ட் ஆர்மில் இருக்குது. அதாவது இங்கே இருக்கிற அந்த ஷார்ட் ஆர்மில் இருக்குது. ஓகே, அது வந்து ஹெவி மீரோமயோசின். அதே மாதிரி இந்த டெய்ல் ரீஜனில் என்ன இருக்குன்னு சொன்ன, எல்எம்எம்னா என்ன, லைட் மீரோமயோசின். ஸோ த ஹெட் பியர்ஸ், ஹெட்டில் என்ன இருக்குது, என்ன சைட் இருக்குது, ஆக்டின் பைண்டிங் சைட். ஆக்டின்னா யார், தின் ஃபிலமெண்ட் இருக்கிற அந்த ப்ரோட்டீன் வந்து சேர்ற இடம், அது இந்த ஹெட் ரீஜனில் இருக்குது. அதே மாதிரி ஏடிபி பைண்டிங் சைட்டும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடிபி பைண்டிங் சைட் இருக்கிறதுனால அங்கே என்ன இருக்கும், ஏடிபிஏஸ் எம்சைன் இருக்கும் இல்லையா, அந்த எம்சைன் வந்து ஏடிபி, அந்த ஏடிபி ஸ்பிளிட் ஆனாதான் எனர்ஜி கிடைக்கும், எனர்ஜி கிடைச்சாதான் மசில் கன்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது மசில் கன்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி எப்படி எடுத்துக்குதுன்னா, இந்த ஏடிபி பைண்டிங் சைட் இருக்கு இல்லையா, அங்கே சேரும்போது அங்கே ஒரு எம்சைன் இருக்குது. அந்த எம்சைன் என்ன, ஏடிபிஏஸ் எம்சைன். ஸோ அந்த ஏடிபிஏஸ் எம்சைன் வந்து உங்களுக்கு வந்து பைண்ட் ஆகுது. ஸோ பைண்ட் ஆகும்போது ஏடிபி பைண்டிங் சைட்டில் பைண்ட் ஆகும்போது எனர்ஜி வந்து ஸ்பிளிட் ஆகுது. ஸ்பிளிட் ஆகும்போது கன்ட்ராக்ஷன் ஆஃப் மசில் ஏற்படுது. இது திக் ஃபிலமெண்ட்டோடது. அப்போ தின் ஃபிலமெண்ட்டோடது, ஸோ இந்த திக் ஃபிலமெண்ட்டில் என்ன இருக்குது, ஆக்டின். ஸோ இந்த ஆக்டினை ரெண்டு சப்யூனிட்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எஃப் சப்யூனிட்ஸ், அதாவது எஃப் ஆக்டின் அண்ட் ஜி ஆக்டின். ஸோ ஜி ஆக்டின் வந்து குளோபுலார், குளோப் இந்த பாருங்கள், குளோபுலார் மாதிரி இருக்கும், குளோப் அதாவது ரொம்ப உருண்டை உருண்டையாக இருக்கிற மாதிரியும். இன்னொரு இது வந்து ஃபிலமெண்ட், இது வந்து பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி மாதிரி இருக்கா, ட்விஸ்டடாக இருக்கு, ட்விஸ்டடாக இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் சைட்ஸ், அதாவது மயோசின் சேர்ற இடமும் இருக்குது. அங்கே எப்படி ஆக்டின் சேர்ற இடம் இருக்கோ, அதே மாதிரி இந்த ஆக்டின் ப்ரோட்டீனில் மயோசின் வந்து அட்டாச்மெண்ட் ஆகிற இடமும் இருக்குது. ஸோ ஆக்டினில் சப்யூனிட்ஸ் இருக்குது. அந்த சப்யூனிட்ஸில் தான் ரெண்டு, ஒன்று வந்து ஜி ஆக்டின், ஜி ஆக்டின்னா குளோபுலார் ஆக்டின் மாலிக்யூலும், எஃப் வந்து ஃபிலமெண்ட் ஆக்டின் மாலிக்யூலும் இருக்குது. இது எப்படி இருக்கு, அரேஞ்ச்மெண்ட்டு ட்விஸ்ட் ஆன மாதிரி இருக்கு, ட்விஸ்ட் ஆன மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேறு சில சில ப்ரோட்டீன்ஸும் இதில் இருக்கு, ட்ரோப்போமயோசின், ட்ரோப்போனின், ஆக்டின் இதில் இருக்கு. மசில் கன்ட்ராக்ஷனுக்கு இவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தின் ஃபிலமெண்ட்டில் வந்து டூ இன்டர்வைண்ட் ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ். இன்டர்வைன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி இது ட்விஸ்டாக இருக்கு இல்லையா, அதை தான் இன்டர்வைனிங், பிணைஞ்சிருக்கு பின்னல் மாதிரி, அதுவும் இன்டர்வைனிங். ஸோ ஆக்டின் ஹாஸ் பாலிபெப்டைட் சப்யூனிட்ஸ். ஸோ இது வந்து ப்ரோட்டீன், ப்ரோட்டீன் எப்போவுமே எதால் மேடப்பாக இருக்குது, பாலிபெப்டைடால தான். ஸோ இதில் வந்து என்ன சொல்லிகிட்ருக்காங்க, டூ பாலிபெப்டைட் சப்யூனிட்ஸ், ஜி, ஜி என்ன எதை குறிக்குது, குளோபுலார் ஆக்டின் மாலிக்யூல், எஃப் வந்து ஃபிலமெண்ட்டை குறிக்குது. ஸோ ஃபிலம் எஃப் ஆக்டிவ் ஆக்டின் ஸ்டான்ஸ் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ குளோபுலா ஆக்டின் ஆர் ஜி ஆக்டின்னு சொல்லலாம், ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் ஆர் எஃப் ஆக்டின். இப்போ ஈச் தின் ஃபிலமெண்ட்டில் வந்து டூ எஃப் ஆக்டின் ஹெலிக்கலாக ஊண்டடாக இருக்கும், அதாவது ஊண்டடுன்னா வைண்டடுன்னு சொல்லலாம், பின்னி இருக்கும். ஹெலிக்கல்னால் இந்த மாதிரி ஒரு சுருள் மாதிரி, இந்த சுருள் மாதிரி பின்னி இருக்கும், பின்னல் அதாவது சுருள் சுருள் மாதிரி, ஸ்ப்ரிங் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தின் ஃபிலமெண்ட் வந்து, தின் ஃபிலமெண்ட்டில் ரெண்டு எஃப் ஃபிலமெண்ட் இருக்கும், எஃப் ஆக்டின், அது ஹெலிக்கலாக அரேஞ்ச் ஆகிருக்கும், ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த எஃப் ஆக்டின் வந்து பாலிமர் ஆஃப் மோனோமர் ஜி ஆக்டின். இப்போ எஃப் ஆக்டின் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஜி ஆக்டினோட, ஸோ ஜி ஆக்டினோட
மோனோமர். மோனோமர் வந்து கண்டினியூஸ் சப்யூனிட்ஸை பாலிமராக மாற்றுது. ஸோ இந்த எஃப் ஆக்டின் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த ஜி ஆக்டின் வந்து கண்டினியூஸாக கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிறதுனால வர்றது தான் நம்மளுக்கு எஃப் ஆக்டின். எஃப் ஆக்டின் ஓகே. அண்ட் இட் இஸ் ஆல்சோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொன்னோம், இதுலேயும் வந்து இந்த என்ன பைண்டிங் சைட் இருக்கணும், மயோசின் பைண்டிங் சைட் இருக்குது. மயோசின் பைண்டிங் சைட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல், இப்போ நம்ம மயோசினோட ஆக்டினோட இல்லாமல் இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்டில் அடுத்து ரெண்டு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ட்ரோபோமயோசின் அண்ட் ட்ரோபோனின். இவங்களும் எதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க, கன்ட்ராக்ஷன் ஆஃப் மசில். யாரோட சேர்ந்து, ஆக்டின் அண்ட் மயோசினோட சேர்ந்து இந்த வேலையை செய்கிறாங்க. ஸோ ட்ரோபோமயோசின் அண்ட் ட்ரோபோனினும் யாருக்கு அசிஸ்ட் பண்ணுறாங்க, மசில் கன்ட்ராக்ஷனுக்கு. யாரோட சேர்ந்து, ஆக்டின் அண்ட் மயோசினோட சேர்ந்து இந்த மசில் கன்ட்ராக்ஷனை உருவாக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த ரெண்டு கன்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸோட வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள்.